மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, டிஜிபிக்கள் நியமனம் குறித்து பிரகாஷ் சிங் வழக்கில் நேற்று முன்தினம் 3/7/2018 அன்று சில உத்தரவுகளை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. அதில் குறிப்பாக சட்டம் ஒழுங்கு பொறுப்பை கவனிக்கக்கூடிய மாநில காவல்துறை தலைவர் பதவிக்கு இன்சார்ஜ் டிஜிபிக்களை நியமிக்கக்கூடாது என்று அறிவுறுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஓய்வு பெறக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய டிஜிபியை மாநில சட்டம் ஒழுங்கு காவல்துறை தலைவராக நியமித்து அவருக்கு பிரகாஷ் சிங் வழக்கினுடைய அடிப்படையில் 2 வருட பதவிக்காலம் வழங்கக்கூடாது என்றும் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. ஆகவே இந்த நிலையில் டிஜிபி நியமனத்தை ரத்து செய்து அண்மையில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் புதிய டிஜிபி நியமனத்தை முறைப்படி செய்திட உச்சநீதிமன்றம் விரும்பிய காவல்துறையினுடைய சீர்திருத்தத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று தங்கள் மூலமாக முதலமைச்சரை கேட்டு அமைகிறேன். காங்கிரஸ் தலைவர் கரி ராமசாமி அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பொதுவாக தமிழகத்திலே திறமை வாய்ந்த நல்ல காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள். ஆனால் குறிப்பிட்ட சிலருக்கு பதவி நீடிப்பு கொடுத்திருக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. இதை கவனத்தில் கொண்டு இனிமேல் இந்த அரசு காவல்துறை தலைமை அதிகாரிகளை நியமனம் செய்யும் பொழுது கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காவல்துறை சீர்திருத்தங்கள் தொடர்பாக மாண்புமிகு உச்சநீதிமன்றம் திரு பிரகாஷ் சிங் மற்றும் பலர் தாக்கல் செய்த வழக்கில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு 3/7/2018 அன்று தன்னுடைய இடைக்கால உத்தரவை வழங்கியுள்ளது. மாண்புமிகு உச்சநீதிமன்றம் மேற்கண்ட இடைக்கால உத்தரவில் மத்திய அரசின் சார்பில் ஆஜரான அட்டார்னி ஜெனரல் திரு கே கே வேணுகோபால் அவர்கள் வாதிடும் போது 29 மாநிலங்களில் இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்கள் மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் முந்தைய வழிமுறைகளை பின்பற்றவில்லை என்றும், தமிழ்நாடு உட்பட 5 மாநிலங்கள் மட்டுமே காவல்துறை தலைமை இயக்குநர் நியமனத்திற்கு தேர்வு பட்டியலை தயாரிக்க மத்திய பணியாளர் தேர்வாணையத்திற்கு கருத்துக்களை அனுப்பி வைத்துள்ளன எனவும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே நடைமுறையில் இருந்த மாண்புமிகு உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை பின்பற்றி தான் தமிழ்நாட்டில் காவல்துறை தலைமை இயக்குநர் நியமனம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி, அதோடு 3/7/2018 மேற்படி வழக்கில் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் தனது இடைக்கால உத்தரவில் சில வழிமுறைகளை புதிதாக வழங்கியுள்ளது. தமிழ்நாடு அரசு வரும் காலங்களில் இந்த வழிமுறைகளை பின்பற்றப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, காங்கிரஸ் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் 2 ஆண்டுக்கு மேல் காவல்துறை தலைமை இயக்குநர் பணியாற்றக்கூடாது என்ற கருத்தை சொல்லியிருக்கின்றார். அது அவ்வாறு அல்ல. ஒரு காவல்துறை தலைமை இயக்குநர் நியமிக்கப்பட்ட காலத்திலிருந்து தொடர்ந்து அவர்கள் 2 ஆண்டு காலம் இருக்க வேண்டும் என்பதுதான் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி, ஏற்கனவே டிஜிபி நியமனத்தை பொறுத்த வரைக்கும் சட்டதிட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் நியமனம் செய்யப்பட்டிருக்கு என்பதை தங்கள் வாயிலாக எதிர்க்கட்சித் தலைவர்கள் தெரிவித்துக்கொள்கிறேன்.